அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது பாராளுமன்றம் மிக விரைவில் கலைக்கப்பட இருப்பதாக செய்திகள் உலாவுகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் ஒரு திடகாத்திரமான, ஒரு யதார்த்தமான, ஒரு சரியான ஒரு முடிவை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டும். இப்போது இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கோதபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் அவரை பற்றி தவறான சிந்தனைகள் மக்களிடத்தில் இந்த அரசியல் தலைவர்கள் செய்தார்கள். அவர்கள் இனவாதத்தை கக்கி இந்த மக்களுடைய வாக்குகளை, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஒன்றுக்கும் பிரயோசனமில்லாத யூஎன்பி அரசாங்கத்துக்கு, யூஎன்பிக்கு வாக்களித்து அந்த மக்கள் இப்போது நடுத்தெருவில் ஒரு அனாதையாக இருக்கின்ற ஒரு தலைவர் இப்போது மீண்டும் அந்த முஸ்லீம் மக்களை வாக்குகளை சூறையாடுகி அந்த மக்களுடைய வாக்குகளை ஒரு செல்லா காசாக ஆக்குகின்ற ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். முஸ்லீம் மக்களாகிய நீங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டில் 14 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை, பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை கொண்டு ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைவர், அந்த குடும்ப வாரிசில் இப்போது மீண்டும் ஒருமுறை பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் பெரும்பான்மை கொண்டு நிரூபிக்கப்படும். அதுதான் யதார்த்தமான உண்மை. சிங்கள மக்களோடு முஸ்லீம் மக்களாகிய நாம் அரசியலுக்கு அப்பால் ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த இலங்கை நாட்டில் 70% சிங்கள மக்களோடு சிறுபான்மையாயிருக்கின்ற நாம் மற்றைய நாடுகளை ஒப்பிடுகின்ற போது இலங்கையில் இன அடக்குமுறை, அந்த மக்களுக்கு இடையே விரிசல்கள் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இது காலப்போக்கில் அரசியல்வாதிகளால் அது விஸ்தரிக்கப்படும். இனப்பிரச்சனைகளை உருவாக்குகின்ற, அதனை அங்கீகரிக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள். இவர்களை நாம் துடைத்தறிய வேண்டும். முஸ்லிம் மக்களாகிய நாம் பெரும்பான்மை யாரோடு இருக்கின்றது, அந்த அரசாங்கத்தோடு முஸ்லிம் மக்களாகிய நாமும் இணைந்து அவர்களோடு கைகோர்த்து நமது இலக்குகளை அடைய வேண்டும். இதுதான் இப்போது இலங்கை நாட்டுக்கு தேவையான ஒன்று. ஆகவே முஸ்லிம் மக்களாகிய நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த தலைவர் முஸ்லிம்களுக்காக, முஸ்லிம் மக்களுக்காக எதை செய்திருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் நமது மனதுக்குள் எழுப்பி அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். என்ன செய்திருக்கின்றார் என்ற கேள்விக்கான விடை தெரிந்த பின்னர் தான் வாக்குச்சாவடிக்கு சென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு சிந்தனையை, யதார்த்தத்தை உணர வேண்டும். மக்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதர கட்சிகள் அவர்களுடைய அரசியல் இருப்புக்காக முஸ்லிம் மக்களை ஒரு செல்லா காசாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை எதிர்வருகின்ற காலங்களில், அடுத்த தேர்தலில் துடைத்தெறியப்பட வேண்டும். முஸ்லிம்கள் நாம், அந்நிய மதத்தோடு சிறுபான்மையாக இருக்கின்ற நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையோடு இணைந்து வாக்களித்து நமது இலக்குகளை அடைய வேண்டுமே தவிர, ஒன்றுக்கும் பிரயோசனமில்லாத யூஎன்பி என்கின்ற இந்த கட்சியில் நமது தலைவர்கள் இருந்து கொண்டு எதனையும் சாதிக்க முடியாது. இனி வருகின்ற காலங்களில் அவர்களால் அவர்களுடைய இனத்துவோசமான பேச்சுக்கள் ஒருபோதும் விடுபடாது. முஸ்லிம் மக்களாகிய நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்போது நீங்கள் லட்சக்கணக்கில் வாக்களித்தீர்கள் ரவுஃப் ஹக்கீமையும் இதர முஸ்லிம் கட்சிகளையும் நம்பி. இப்போது உங்களுடைய வாக்குகளின் பெருமானம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? எதை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள்? இப்போது மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியில், அவருடைய அண்ணன் கோதபாய அரசாங்கத்தில் இப்போது பெரும்பான்மையாக முஸ்லிம்கள், தமிழ் மக்கள், இவர்கள் சிறுபான்மையாக இருக்கின்றவர்கள் இப்போது அதிகமான தொழில் வாய்ப்புகள், அவர் சொன்னது போன்று எல்லா செயல்பாடுகளையும் 100 நாள் திட்டத்தில் நிறைவு செய்திருக்கின்றார். இப்போது இந்த முஸ்லிம், இந்த யூஎன்பி அரசாங்கம் வெறும் வாக்கு கொடுக்கின்ற அரசாங்கமாகத்தான் நாம் எதிர்வருகின்ற காலங்களிலும் பார்க்க போகின்றோம். முன்னைய காலங்களிலும் அதுதான் நடந்தது. ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். நமது தேவைகளை யார் பூர்த்தி செய்கின்றார், அவரோடு நாம் இணைந்து, அந்த மக்களோடு இணைந்து நாம் நமது வாக்குகளை அளித்து நமது இலக்குகளை அடைய வேண்டுமே தவிர, இதுபோன்ற பொதுபோக்கான அரசியல் தலைவர்கள், இதுபோன்ற முஸ்லிம் வாக்குகளை சூறையாடுகின்ற, களவாடுகின்ற களவாணிகளோடு நாம் ஒருபோதும் கூட்டு வைக்க கூடாது. நமது இலக்குகளை அடைய வேண்டுமானால் சிறந்த தலைவன் யார்?
கிழக்கில் இப்போது சிறந்த தலைவனாக அதாவுல்லாவை இந்த மொட்டு அணியினர், அதாவது கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச அவரோடு இருக்கின்றவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அவருடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும். நாம் ஒரு அக்கரைப்பட்டுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு 40 நிமிடங்களில் நாம் சென்றுவிட முடியும். அப்படி அல்ல, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வாக்குகளை சூறையாடி சென்றார் என்றால் இந்த கண்டி தலைவரையும் வன்னி தலைவரையும் நாம் எங்கே சென்று பிடிப்பது? அவர்களுடைய நமது தேவை என்ன என்று அவர்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு கல்வியுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டால், இதனை ஒரு பிச்சைக்காரனின் புண் போன்றுதான் இதுவரை பாவித்தார்கள். அதனுடைய தீர்வை நமது தேசிய தலைவர் அதாவுல்லா அவர்கள் இப்போது நிறைவு செய்து தந்திருக்கின்றார். ஆகவே எதிரே வருகின்ற காலங்களில் சாய்ந்த மருது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற எல்லா முஸ்லீம் மக்களுடைய தேவைகளையும் நாம் அடையாளப்படுத்தி அதனோடு அவருடைய பெரும்பான்மை அரசாங்கத்தோடு இணைந்து நமது இலக்குகளை அடைய வேண்டும். அதுவே இந்த முஸ்லீம் மக்களுக்கு ஒரு தேவையாக தற்போது இருக்கின்றது. நாம் இந்த பாடல்களுக்கும் முஸ்லீம் காங்கிரசுடைய பாட்டுக்கும் இந்த தலைவருக்கும் செல்லாக்காசாக அடிமைகளாக இருக்கின்ற இந்த அடிமைத்தனத்தை நாம் களைந்து நமது இலக்குகளை அடைய வேண்டும். நமக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். நாம் இந்த முஸ்லீம் இந்த நாட்டில் முஸ்லீமாக சிறுபான்மை இனமாக வாழ்கின்ற போது பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களோடு அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாமல் நாம் ஒரு காலம் வாழ முடியாது. இந்த இலங்கையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இதர முஸ்லீம் கட்சிகள் இந்த விரிசலை ஏற்படுத்தினார்கள், அதுதான் உண்மை. அந்த இன்னும் மேலும் விரிசலை ஏற்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் கட்சிகளை உருவாக்கி கொண்டு வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்நிய நாட்டவர்களுடைய பணத்துக்கு சோரம் போயிருக்கின்ற ஒரு கட்சியாக இப்போது மாறியிருக்கின்றது. இவர்களுடைய தேவைகளை நாம் அடியோடு ஒழித்து முறியடிக்க வேண்டும். முஸ்லீம் சமூகம் ஆகிய நாம் இணைந்து சிங்கள மக்களோடு ஒற்றுமையாக, சிறுபான்மை அடுத்த தமிழ் மக்களோடு சிங்கள மக்களோடு ஒற்றுமையாக இன ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். அதுதான் நமது தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு சிறந்த தலைவர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். சிந்தித்து வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், அவர் எதனை செய்திருக்கின்றார் கடந்த காலங்களில், நமது மக்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்கின்றாரா, நமது அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு போலியான முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு ஒருபோதும் அடி சோரம் போகின்ற ஒரு சமுதாயமாக இருக்காதீர்கள் என்பதனை மிக தெளிவாக கூறிக்கொண்டு, அரசியல் காலம் என்பதனால் தொடர்ச்சியாக மக்களுக்கான தெளிவூட்டல்களை ஏற்படுத்துகின்ற, மக்களுக்கான சிந்திக்கின்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.